swayam prabha digital india educated india

in a metric space XD is said to be connected said to be connected if E not equal to union of A and B where A and B

டூ நான் எம்டி செப்பரேட்டட் செட்ஸாக எழுத முடியாதுன்னா அந்த மாதிரி செட்டெல்லாம் வந்து கனெக்டட் செட்னு சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே நான் செப்பரேட்டட் செட்ஸுக்கு டெஃபனிஷன் என்ன ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இஸ் எம் ஸோ இந்த டெஃபனிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரிமார்க் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த செட்டு ஏ அண்ட் பி இது ரெண்டுமே சப்போஸ் சப்போஸ் இ வந்து யூனியன் ஆஃப் ஓகே நான் அதை ரிமார்க்காகவே எழுதிடுறேன் சப்போஸ் ஸோ ரிமார்க் என்ன பார்த்தோம்னா சப்போஸ் இ ஈக்வல் டு ஏ யூனியன் பி அண்ட் ஏ பி ஆர் செப்பரேட்டட் செட்ஸ் ஆர் நான் எம் டி செப்பரேட்டட் செட்ஸ் separated sets in then a and b are all the a is both open and closed in e in e and b is a complement intersection e அதாவது பி வந்து இ இல வந்து உடைய காம்ப்ளிமெண்ட் பார்த்துருக்கோம் அதுதான் வந்து இதோட அர்த்தம் ஓகே அதுதான் இதோடைய அர்த்தம் அப்போ இந்த செட்டு வந்து என்னவாக இருக்க போதுனா போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஸோ அதுலேருந்து என்ன சொல்லலாம்னா ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் விச் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் செக்ஷன் பி ஏன்னா ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் இ நம்ம எல்லாமே வந்து தான் பேசுகிறோம் அதாவது ரிலேட்டிவ் டோப்பாலஜி அந்த சென்ஸில் ஸோ இங்கே ரிலேட்டிவ் டோப்பாலஜின்னா நம்ம அதை அதை ரீகால் பண்ணிக்கலாம் ஏ சப்செட் ஆஃப் ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸு இப்போ வந்து ஏ ஓப்பன் இன் எக்ஸு நம்ம பேசலாம் அதே மாதிரி இஸ் ஓபன் இன் ஒய்யுங்கிறதும் பேசலாம் ஓகே இஸ் ஓப்பன் இன் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து ஓப்பன் பால்ஸ் எல்லாம் ஒய்ய ஒய்ங்கிற மெட்ரிக்ஸ் பேஸை வச்சு பேச போகிறோம் ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸுன்னா ஓப்பன் பால்ஸ் இன் எக்ஸை வச்சு பேச போகிறோம் ஸோ இங்கே வந்து ஏ அண்ட் பி ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் இ இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் இ அதாவது இ வந்து சப்செட் ஆஃப் எக்ஸு ஸோ இலையும் ஒரு மெட்ரிக் இருக்குது இந்த சேம் மெட்ரிக் டியவே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த செ இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ஆனால் ஏ வந்து நீட் நாட் பி போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் ஓகே ஏ வந்து

இந்த இந்த டேர்ம் ஏ வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் இன் ஈங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்சர்வேஷன் இது வந்து கனெக்டட் செட்டுடைய டெஃபனிஷன் அதை வச்சுட்டு ஒரு செட்டு வந்து டிஸ்கனெக்டடாக இருக்குது அல்லது நாட் கனெக்டடாக இருந்ததுன்னா அதை வந்து யூனியன் ஆஃப் செட்ஸாக எழுத முடியும் யூனியன் ஆஃப் செப்பரேட்டட் நான் எம்டி செப்பரேட்டட் செட்ஸு அதில் உள்ள ஒவ்வொரு செட்டும் போத் ஏ பின்னு எடுத்து எடுத்துக்கோங்க ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோன்னா இன் ரியல் லைனில் கனெக்டட் செட்ஸ் ஆர் இன்ட்ரவல்ஸ் ஸோ அது வரைக்கும் நிறைய கிளாஸில் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது லெட் எஃப்ரம் எக்ஸ்டிஎக்ஸ் டு ஒயடிஒய் வி கண்டினியூவஸ் சிடிஎஸ்னால் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து கண்டினியூவஸாக இப்போ இஃப் இ இ இஸ் அ அ கனெக்டட் கனெக்டட் செட் செட் இன் எக்ஸ் இங்கிறது வந்து ஏதோ ஒரு கனெக்டட் செட்டு அப்போ அதோடைய இமேஜ் என்னவாக இருக்கும்னா இமேஜும் கூட கனெக்டடாக தான் இருக்கும் தென் எஃப் ஆஃப் இஸ் கனெக்டட் இன் ஒய்

proof by contradiction proof by contradiction so நமாம் வந்து f of e வந்து disconnected நெடுத்துக்கில்லாம் so assume assume f of e equal to u union v அல்லது நா இங்கே script இந்த மரில்லிருக்கு u union v where u அண்ட் வி ஆர்ன்னு எழுதினாலும் சரி இங்கே வந்து எஃப் ஆஃப் ஒய்னு எழுதின ஒயின்னு எழுதிக்கிறேன் ஏன்னா வந்து இதோடைய யூனியன் வந்து எஃப் ஆஃப் இன்னு எழுதியிருக்கேன் அப்போ ரெண்டுமே சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் இ தான் ரெண்டுமே சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் இ தான் ஓகே

E intersection F inverse of U and B equal to E intersection F inverse of V. ஏன் வந்து intersect இன்டர்செக்ட் பண்ணுறேன்னா ஏன்னா இன்வர்ஸ் இமேஜ் பார்க்கும்போது அது வந்து இயவி விட பெருசாக இருக்கலாம் இயவி விட பெருசாக இருக்கலாம் என்ன இப்போ ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லைன்னா இன்வர்ஸ் இமேஜ் பார்க்கும்போது ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்வர்ஸ் இமேஜ் பார்க்கும்போது நிறையா உங்களுக்கு இன்வர்ஸ் இமேஜ் கிடைக்கும் ஏன்னா இட் இஸ் நாட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்வெர்ஸ் யூ வந்து ஈயை தவிர வேற வேறு ஏதாவது ஒரு செட்டையும் கண்டெக்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த செட்டை பற்றி நமக்கு கவலை இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து இன்வெர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் இ எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ இப்படி எடுத்துகிட்டோன்னா தென் ஒரு சில விஷயம் நமக்கு இதுலேருந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் என்னென்னா இ ஏ யூனியன் பி ஈங்கிறது வந்து ஏ யூனியன் பி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இது எம்டி இது ரெண்டும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகே ஸோ எதனால் இது யூனியன் பாருங்கள் ஏன்னா இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ யூனியன் வி என்ன எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ யூனியன் வி இஸ் விட பெருசாக இருக்கலாம் ஓகே இ இஸ் அ சப்செட் ஆஃப் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அஸ் எஃப்ஆஃப்இ இஸ் யூ யூனியன் வி அண்ட் யூ இன்டர்செக்ஷன் வி இஸ் எம்டி இந்த ரெண்டு ரீசன்னால நமக்கு இது வந்து கிடைச்சிருது ஓகே இது வந்து கிடைச்சிருது ஓகே ஸோ இது ஏ யூனியன் பிக்கு இதுலேருந்து நீங்கள் சொல்லிடலாம் ஏன்னா இன்வர்ஸ் இமேஜ் போடும்போது உங்களுக்கு இ வந்து சப்செட்னு வரும் இ சப்ஜெக்ட்னு வரும்போது நீங்கள் ஈயோட இன்டர்செக்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால் இது யூனியன் வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ அதே நேரத்தில் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி வந்து இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணிடலாம் ஓகே ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் அண்ட் ஸோ இது இது மட்டும் இல்லை எம்டி ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி ஃபர்தர் ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி ஓகே ஏன்னா இப்போ இ வந்து எம்டின்னா நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணவே தே தேவையில்லை ஏன்னா எம்டி செட்டுடைய இமேஜ் வந்து எம்டி செட்டு தான் ஸோ இ வந்து நான் எம்டி அதே நேரத்தில் யூ நான் எம்டி யூ நான் எம்டிங்கிறதுனால இன்வர்ஸ் இமேஜ் இருக்க போது ஓகே இன்வர்ஸ் இமேஜ் இருக்க போது ஏன்னா எஃப்ஆப்இஸ் இஸ் யூ யூனியன் வி அதனால் இதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் பார்க்கும்போது இயோட இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்வர்ஸ் இமேஜ் வந்து நான் எம்டி செட்டாக வரும் அப்போ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் நான் எம்டி செட்டு வந்து நான் எம்டி அதே மாதிரியான ஆர்குமெண்ட்டு தான் பி ஸோ அதனால ஏ பி வந்து நான் எம்டி ஸோ ஏபி நான் எம்டி அதோடைய யூனியன் இ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி ஆனால் நம்ம வந்து ஏ அண்ட் ஆர் செப்பரேட்டட் செட்ஸ்னு சொல்லணும் ஓகே டூ ப்ரூவ் டூ ப்ரூவ் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இஸ் ஆல்சோ எம்டி இதை நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா இஇஸ் கனெக்டடுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும் நம்ம இது ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா இஇஸ் கனெக்டுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும் ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன்லேருந்து நம்ம எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னா நம்மளுடைய அசம்ஷன் வந்து தப்பு நம்மளுடைய அசம்ஷன் வந்து தப்பு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் ஏ க்ளோஷியர் இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி அதே மாதிரி ஏ இன்டர் பி க்ளோஷர் எம்டி அதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம்

ஏயோட டெஃபனிஷன் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ ஸோ அதனால் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ ஆனால் இது சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ க்ளோஷர் ஏன்னா யூ சப்செட் ஆஃப் ரெண்டு செட் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் G, G1 ஒன் சப்செட் ஆஃப் ஜி டூ அப்படி எடுத்துக்கலாம் ஜி ஒன் சப்செட் ஆஃப் ஜி டூ அப்போ இதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் பாருங்கள் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஒன்

இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது ரெண்டுத்தையும் எப்படி எழுதலாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் இன்வர்ஸ் ஆஃப் வி க்ளோஷர் இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா எஃப்இன்வர்ஸ் ஆஃப் யூ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் வி பை இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸோடைய பிஹேவியர் ஆன் யூனியன் ஆஃப் செட்ஸ் அல்லது இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் ஸோ அதுபடி பார்க்கும்போது என்னென்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் யூ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் வி

செப்பரேட்டட் செட்ஸ் நான் எம்டி செப்பரேட்டட் செட்ஸ் இது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் அது அல்லது இது வந்து எஃப் ஆஃப் இயர் டிஸ்கனெக்ட் பண்ணுது இந்த ரெண்டு யூவிங்கிற செட்டு வந்து எஃப் ஆஃப் எஃப்ஆப்இக்கு ஒரு டிஸ்கனெக்ஷன் கொடுக்குது ஸோ அதனால் இங்கே யூ க்ளோஷியர் இன்டர்செக்ஷன் வி எம்டி யூ இன்டர்செக்ஷன் வி க்ளோஷர் இஸ் ஆல்சோ எம்டி அப்போது இங்கே உள்ள உள்ள செட்டு யூ க்ளோஷியர் இன்டர்செக்ஷன் வி இஸ் எ எம்டி செட் ஸோ அதனால் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எ எம்டி செட் இஸ் எம்டி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எம்டி சர்ட் இஸ் எம்டி ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் ஆக்சுவலி எம்டி இஸ் ஆக்சுவலி எம்டி இங்கே இந்த ஏ க்ளோஷர் வந்து நம்ம எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் பார்த்துருக்கோம் நீங்கள் அதை வந்து இப்போ இல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் இது தான் வரப்போகுது ஓகே சேம் எம்டினஸ் தான் வரப்போகுது ஓகே ஸோ நம்ம எஸ்டாப்ளிஷ் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோன்னா ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஆல்சோ எம்டிக்கு வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இங்கே வந்து ஏக்கு பதிலாக பியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் யூக்கு பதிலாக பிஏ வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா இதே ஆர்கியூமெண்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இஸ் ஆல்சோ எம்டின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ சிமிலர்லி சிமிலர்லி வீ கேன் ட்ரூ அல்லது நம்மளால் பார்க்க முடியும் சி தட் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ளோஷர் இஸ் ஆல்சோ எம்டி ஓகே இஸ் ஆல்சோ எம்டி ஸோ அப்படி எடுத்துட்டோன்னா நம்ம இங்கே வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது ஈங்கிறது வந்து ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸு அதுக்கு வந்து ஒரு தெப்பரேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் தெப்பரேஷன் அல்லது டிஸ்கனெக்ஷன் அல்லது ஈ

கனெக்டடுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏன்னா இ கனெக்டட்னா இ இஸ் நாட் அ யூனியன் ஆஃப் நான் எம்டி செப்பரேட்டட் செட்ஸ் ஓகே இ இஸ் நாட் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி வேர் ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு ஹென்ஸ் ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் அசியூம் பண்ணோம் அது வந்து தப்பு F of E equal to U union V where U and V are non-empty separated sets in Y in assume பண்ணோல்லியா இந்த assumption வந்து தப்பு அதனால தான் நமக்கு வந்து இந்த hypothesisக்கு ஒரு contradiction வந்திருக்கு Hence, F of E is connected So, this contradiction says that So, this implies F of E is connected That is, our இஸ் அவர் assumption, அவர் our assumption, of e இஸ் நாட் கனெக்டட் அல்லது disconnected, இஸ் ராங் நம்மளுடைய assumption வந்து தப்பு அதனால் is connected. ஸோ so, continuous இமேஜ் ஆஃப் அ கனெக்டட் set இஸ் connected. இது வந்து ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம இதை establish பண்ணியிருக்கோம் இதோட ஒரு சிம்பிள் கராலரி வந்து நம்ம என்ன பார்க்கலாம் இந்த ரிசல்ட்டுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு சிம்பிள் கராலரி என்ன பார்க்கலாம் இஃப் எஃப் ஃப்ரம் டி டு ஜீரோ கமா ஒன் இஸ் கண்டினியூவஸ் அண்ட் இஃப் எக்ஸ் இஸ் கனெக்டட் அதாவது நம்மகிட்ட ஒரு கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது அதில் இருந்து ஜீரோ கமா ஒன்னுக்கு போகிற ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இங்கே ஜீரோகமா ஒன்ல வந்து நம்மக்கிட்ட டிஸ்கிரிட் மெட்ரிக் இருக்குது டிஸ்கிரிட் மெட்ரிக் இப்போ ஜீரோ கமா ஒன்னுங்கிற செட்டில் நம்ம டிஸ்கிரிட் மெட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது எக்ஸுங்கிறது கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸு எஃப்இஸ்க் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஜீரோக்கமாக ஒன் இங்கே ஜீரோக்கமாக ஒனில் டிஸ்கிரிக் மெட்ரிக்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் தென் எஃப் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எதனால் இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு ஏன்னா ஜீரோக்கமா ஒன் டிஸ்கிரிட் மெட்ரிக் ரெண்டு பாயிண்ட் இருக்குது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து எந்த ஒரு செட் எடுத்தாலும் அது வந்து செட் ஹேவிங் மோர் தேன் டூ பாயிண்ட்ஸ் ஒரு செட் ஒரு சப்செட் எடுக்கிறோம் அதில் வந்து மோர் தேன் டூ பாயிண்ட்ஸ் இருந்தால் அது வந்து டிஸ்கனெக்டடாக இருக்கும் ஓகே டிஸ்கனெக்டடாக இருக்கும் இப்போ இந்த செட்டு வந்து ஜீரோக்கமாக ஒன் டிஸ்கிரிக் மெட்ரிக் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதனால் இது டிஸ்கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்போ ஒரு கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருந்து ஒரு டிஸ்கனெக்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதுக்கு ஒரு மேப் போகுதுன்னா இப்போ என்ன ப்ரூவ் பண்ணால் கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட் அப்போ ஆஃப் எக்ஸு வந்து கனெக்டட் ஓகே ஆஃப் எக்ஸ் இஸ்

so this implies, this implies f of x is either singleton 0 or f of x is singleton 1 our range when the range when the either 0 or the 1 that is it is a constant function okay hence f is constant f is a constant function ஸோ இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் இப்போ இந்த கனெக்டட்னஸ் நம்ம வந்து ரியல் லைனில் இப்போ இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி இன்னும் கூட நம்ம ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம ரியல் லைனில் சொல்லலாம் ஓகே ஸோ சப்போஸ் இங்கே எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்து சப்செட் ஆஃப் ரியல் லைன் வச்சுக்கோங்க ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து ஒரு வெல் நோன் ரிசல்ட் அதுக்கு பேர் வந்து இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் ஸோ தியரம் इस पेर है ना इंटरमीडिएट मीडिएट वैल्यू थ्योरम रहूं ना यफ यफ प्रम क्लोज डी ए कमा बी टू आर इज़ कंटिन्यूअस ऑन क्लोज डी ए कमा बी ओके एंड इफ எஃப் ஆஃப் ஏ லெஸ் தேன் லேம்டா லெஸ் தேன் எஃப் ஆஃப் பி அதாவது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ் பார்க்குறீங்க ஏங்கிற பாயிண்டில் இமேஜ் பிங்கிற பாயிண்டில் இமேஜ் பார்க்குறீங்க சப்போஸ் எஃப் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் எஃப் ஆஃப் பி அப்படி வருது அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள ஏதோ எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் தென் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஏக்கம் ஆ சச்சி தேட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா அதாவது எஃப்ஆஃப்ஏக்கும் எஃப்ஆஃப் பிக்கும் உள்ள இன்டர்மீடியேட்டில் உள்ள எந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு pre-image இருக்கு. அதுக்கு ப்ரீ இமேஜ் ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் எஃப் அஸ்யூம்ஸ் ஆல் த வேல்யூஸ் பிட்வீன் எஃப்ஆஃப் and அண்ட் எஃப்ஆப் பி ஸோ நம்ம இங்கே வந்து எஃப்ஆப்ஏ லெஸ் தென் எஃப்ஆப் பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம் is less than f எஃப்ஆஃப் பி

F of A, F of B. அல்து இதைப் if lambda belongs to F of A, F of B implies lambda belongs to F of A, B. என f of A, B இக்கிறாது என்ன சொன்னும் lambda belongs to range. lambda belongs to range na. lambda equal to F for some

இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து என்னென்னா எஃப் ஆஃப் பி இஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் ஏ அதுவும் வந்து அந்த க அந்த கேஸும் பாசிபிள் தான் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் ஸோ ஏ எஃப் ஆஃப் பி ரெண்டு ரியல் நம்பர் இருக்குது அதுக்கு வந்து மூணு பாசிபிலிட்டி லா ஆஃப் ட்ரைக்காட்டமி பார்த்தோன்னா ஸோ நமக்கு வந்து இங்கே இன்னிக்வாலிட்டி வேணும் அதனால் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆஃப் பி போட்டிருக்கோம் இன்னொரு இன்னிக்வாலிட்டி ஆஃப் பி லெஸ் தேன் ஓகே ஸோ இது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் ஃபார்

கண்டினியூவஸ் இமேஜ் ஆஃப் அ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட் ஓகே கண்டினியூவஸ் இமேஜ் ஆஃப் அ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட் ஆனால் கண்டினியூவஸ் இமேஜ் ஆஃப் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள் எஃப்ரம் மைனஸ் ஒன் டூ ஒன்

ஸோ எனக்கு வந்து டினாமினேட்டர் வேணு எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன்னுன்னு ஒன் மைனஸ் மாட் எக்ஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஜீரோ அதோடைய ரெசிப்ரோக்கள் பார்க்குறோம் ஸோ எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் அப்போ எக்ஸ் வந்து நான் பாசிட்டிவ்னி அசிம் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஜீரோ எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட்னு வச்சுக்கிறேன் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட் லெஃப்ட்லேருந்து அப்ரோச் பண்ணுது அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஜீரோ ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஜீரோன்னா இதுக்கு ஈக்குவல் அண்ட் என்னன்னா ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஏன்னா இங்கே வந்து இது ஜீரோ ப்ளஸ் பிளஸ் ஜீரோ வந்து ரைட் சைட்லேருந்து அப்ரோச் ஆகுது ஓகே ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த டினாமினேட்டர் என்ன ஆகுதுன்னா இங்கே நியூமிரேட்டர் வந்து எக்ஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட் ஆனால் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் அது அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி வென் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஃப்ரம் த லெஃப்ட் அதே மாதிரி எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் ஒன் போடுங்க மைனஸ் ஒன் ஃப்ரம் த ரைட் மைனஸ் ஒன் ஃப்ரம் த ரைட் ஏன்னா நம்மளுடைய டொமைன் வந்து ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஸோ எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட் அல்லது எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் ஒன் ஃப்ரம் த ரைட் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் ஏன்னா இதோடைய இதோடைய ரேஞ்ச் இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து நான் ஹோல் ரியல் லைன்னு சொல்ல போகிறேன் இது ஹோல் ரியல் லைன்னு சொல்கிறதுக்கு நான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் ஒன் ஃப்ரம் த லெஃப்ட்டுன்னா சாரி மைனஸ் ஒன் ஃப்ரம் த ரைட்டுன்னா திஸ் இம்ப்ளைஸ் ஒன் மைனஸ் மாட் எக்ஸ் ஒன் மைனஸ் மாட் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஜீரோ ப்ளஸ் அப்போ இந்த கேஸ்லேயும் வந்து என்ன வர ஈக்குவலண்ட்லி ஒன் பை ஒன் மைனஸ் மாடெக்ஸ் அப்ரோச்சஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச்சஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி அப்போது இங்கே ஒன் பை ஒன் மைனஸ் மாடெக்ஸ் அப்ரோச்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வென் அவர் மாடெக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் ஆனால் நியூமரேட்டர் அப்ரோச்சஸ் ஐதர் பிளஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் டிபென்ட்ஸ் ஆன் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் மைனஸ் அண்ட் எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் ஒன் ஓகே அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவாகுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு வந்து ஒன் அப்ரோச் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும் லிமிட் என்னவாகும் அதே மாதிரி எக்ஸு வந்து மைனஸ் ஒன் அப்ரோச் ஆச்சுன்னா ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக நம்ம செக் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குமா இது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் ஏன்னா அட் ஜீரோவில் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ அட் ஜீரோவில் ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோன்னா

கண்டினியா இருக்கு ஜீரோவில் மட்டும் இல்லை இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து கண்டினியூஸ் ஸோ இங்கே வந்து எக்ஸ்என் ஆல்ஃபா பிலாங்ஸ் ஒன் எடுங்க என்ன சொல்லலாம் கன்வர்ஜஸ் டூ ஒன் மைனஸ் மாட் ஆல்ஃபா ஏன்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ஸ் கன்வர்ஜஸ் ஆல்ஃபா ஸோ எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு அல்ஃபா இம்ப்ளை மாட் எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு மாட் ஆல்ஃபா ஏன்னா ட்ரையாங்குல் இனி குவாலிட்டி யூஸ் பண்ணி இதை நீங்கள் சொல்லிடலாம் அப்புறம் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்டீஸ் தான் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இதை நீங்கள் சொல்லிடலாம் ஓகே இப்போ இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இதிலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் அல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் அல்ஃபா வேறு அல்ஃபா இஸ் எனி நம்பர் ஃப்ரம் மைனஸ் ஒன் கம்ஆன் அப்போ என்ன ஆகுதுன்னா எஃப்இஸ் கண்டினியூவஸ் எஃப்இஸ் கண்டினியூவஸ் on minus 1, 1 Continuous ஆன் மைனஸ் ஒன் 1. அதே நேரத்தில் இது வந்து ஒரு 1 டூ 1 ஃபங்க்ஷன் ஓகே இது வந்து ஒரு 1 டூ ஒன் ஃபங்க்ஷன் ஸோ எஃப் இஸ் 1 டூ ஒன் ஸோ இந்த 1 டூ ஒன் நீங்கள் எதுக்கு எப்போ வெரிஃபை y, எக்ஸு ஒய் ரெண்டுமே பாசிட்டிவாக அல்லது நான் நெகட்டிவாக இருந்ததுன்னா வெரிஃபை பண்ணணும் அல்லது நெகட்டிவாக நான் பாசிட்டிவாக இருந்தால் வெரிஃபை பண்ணணும் ஏன்னா x நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ்னால் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவ் எஃப் ஆஃப் ஒய் வந்து பாசிட்டிவ் ஸோ அந்த கேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை இப்போது எக்ஸு ஸோ ரெண்டே கேஸ்னால் ஒன்று ஜீரோ லெசன்ஆரிகோல்டு எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இதில் என்ன ஆகும் அல்லது ஒய் லெஸ் தேன் எக்ஸ் லெசன்ஆரிகோல்டு ஜீரோ இந்த ரெண்டு கேஸ்லாம் வந்து எஃப் வந்து ஒன் ஒன் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்கனாலே எஃப் வந்து ஒன் ஒன் ஆன் டொமைன்னு சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் ஈஸியாக இதை ப்ரூவ் பண்ணலாம் எஃப் இஸ் ஒன் ஒன் ஆன்

என்ன வரப்போதுனா இங்கே வந்து என் இங்கே வந்து என் ஓகே அப்போது எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு இன்வர்ஸ் இமேஜ் இருக்குது அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் இன்டீஜர்ஸுக்கும் ஒரு இன்வர்ஸ் இமேஜ் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் என் பை என் ப்ளஸ் ஒன் பாருங்கள் ஸோ இங்கே வந்து மைனஸ்னு வரப்போது இங்கே வந்து மாடுலஸ் மைனஸ்னு போடுவீங்க ஓகே ஸோ இங்கே வந்து ஸோ நான் எஃப்எஃப் என் பை என் ப்ளஸ் ஒன் இஸ் என் and f of மைனஸ் என் பை என் plus ஒன் இது வந்து மைனஸ் என் ஓகே இது வந்து மைனஸ் என் அப்போ எல்லா இன்டீஜர்ஸுக்கும் வந்து ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ அதனால் இங்கே என்ன ஆக போகுதுன்னா minus மைனஸ் okay, so, 1. ஒன் இதனுடைய ரேஞ்ச் வந்து ரியல் லைனே வரப்போகுது அதுக்கு தான் வந்து நான் இந்த இதை அப்சர்வ் பண்ணேன் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஒன் மைனஸ்ன்னா நம்ம வந்து எஃப்ஆப் என்ன என்ன

equal to ஈக்குவல் g எக்ஸ் y equal to x எக்ஸ் அதாவது of எக்ஸ் equal, equal to y எடுத்துக்கோங்க இந்த ஒய்யோடைய இமேஜ் அண்டர் g வந்து x எக்ஸுன்னு டிஃபைன் பண்ணணும் ஸோ இங்கே of எக்ஸ் என்ன x பை ஒன் மைனஸ் mod எக்ஸ் ஈக்குவல் to ஒய் ஓகே x by நீங்கள் வந்து x வந்து பாசிட்டிவ் okay, x வந்து நெகட்டிவ் கேஸ் எல்லாமே வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து எக்ஸு பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன் எக்ஸு பாசிட்டிவ்னா ஜீரோவுக்கு வந்து ஜீரோ தான் ஏன்னா எஃப்ஆப் ஜீரோ இஸ் ஜீரோ Uh, so zero की डिफेंड मनते वाला एक्स ग्रेटर दन जीरो सो एक्स ग्रेटर दन जीरो ना एक्सी इक्वल तू वाई इनटू वन माइनस एक्स सो इक्वल एंडली एक्स सो नमँ होंडे जी ऑफ़ वाई पाकनो सो एक्स प्लस सो एक्स प्लस एक्स वाई इक्वल तू वाई सो दिस इंप्लाइज़ एक्स इनटू वन प्लस वाई इक्वल तू वाई दैट எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஒன் ப்ளஸ் ஒய் ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஒன் ப்ளஸ் ஒய் ஓகே ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய ஜிஆப் ஒய் ஏன்னா ஜிஆஃப் என்ன ஜிஆப் ஒய்ங்கிறது எக்ஸு ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோன்னா என்ன வரும் ஸோ இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ ஜிஆஃப் ஒய் ஜிஆப் ஒய் ஈக்குவல் டு ஜிஆப் ஈக்குவல் டு ஒய் பை ஒன் ப்ளஸ் ஒய் எப்படின்னா ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஓகே ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா ஒய்யும் கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ அதனால் இந்த இது இப்போது எக்ஸு லெஸ் தேன் என்ன ஆகும் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோனா எனக்கு இங்கே வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸுன்னு வரும் ஸோ இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸுனா இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஒய்னு வரும் ஸோ நான் எக்ஸை காமன் எடுக்கிறேன் ஸோ ஒன் மைனஸ் ஒய் ஸோ ஒன் மைனஸ் ஒய் ஸோ அதனால் இங்கே வந்து என்னென்னா ஒய் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒய் எப்படின்னா இஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் ஜீரோ ஓகே இஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் ஜீரோ ஓகே ஸோ இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டெஃபனிஷன் என்ன இது தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா இந்த ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூவஸ் இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூவஸ் ஸோ இங்கே வந்து வி கேன் ஈஸிலி சி ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூவஸ் தேட்

ஜியுடைய இமேஜ்னா ரேஞ்ச் இமேஜுங்கிறது என்ன இமேஜ் ஆஃப் அ ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஜியுடைய ரேஞ்ச் என்ன ஜியுடைய ரேஞ்ச் வந்து மைனஸ் ஒன் கமா ஒன் அண்ட் மைனஸ் ஒன் கமா ஒன் இஸ் நாட் அ கம்ப்ளீட் செட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் ஓகே ஸோ ஜி ஆஃப் ஜி ஆஃப் ஆர் ஈக்குவல் 1, 1, which மைனஸ் ஒன் complete ஒன் விச் நாட் கம்ப்ளீட் நாட் கம்ப்ளீட் அல்லது விச் இஸ் நாட் கம்ப்ளீட் a complete ஸ்பீஸ் space இங்கே வந்து மைனஸ் வந்து minus ஒன்ல like usual மெட்ரிக் அதாவது modulus matrix வச்சே நான் பேசுகிறேன் so அதில் வந்து நம்மளால் ஜி ஆரில் இருந்து மைனஸ் ஒன் கம்ஆ ஒன்னுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்மளால் சொல்ல முடிஞ்சுது ஆனால் அதோடைய இமேஜ் வந்து இஸ் நாட் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நீட் நாட் பி கம்ப்ளீட் அதுக்கு இது வந்து இந்த எக்ஸாம்பிள் ஓகே இப்போ இதில் இந்த இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னா கண்டினியூவஸ் இமேஜ் இமேஜ் ஆஃப்

கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஆ கனெக்டட் செட்டு வந்து கனெக்டடு ஸோ நமக்கு வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் வந்து கனெக்டடாக தான் இருக்க போகுது அப்போ இந்த கனெக்டட் ஃபங்க்ஷன் வந்து கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோட கொஞ்சம் இந்த 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 ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது கம்ப்ளீட்னஸையும் கனெக்டட்னஸையும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோட இமேஜஸாக பார்க்கும்போது வந்து கனெக்டட் செட் வந்து ஏதோ ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்குது ஓகே ஸோ அந்த மாதிரியான இப்போ இதை ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நான் வச்சுக்கிறேன்னா அதாவது கனெக்டட்னஸ்ஸுங்கிறது வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி அது வந்து கண்டினியூஸ் இமேஜஸை பார்க்கும்போது பிஹேவ்ஸ் நல்லா பண்ணுது அதே நேரத்தில் கம்ப்ளீட்னஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது அது வந்து கண்டினியூஸ் இமேஜுங்கிற அந்த இதில் வந்து சரியாக பிஹேவ் ஆக மாட்டுக்கு ஸோ இந்த மாதிரியான செட் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது மெட்ரிக் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸு எதுலாம் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லை இன்னும் ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம் அது வந்து ஹோமியோமார்ஃபிக் ஃபங்க்ஷன்ஸு ஸோ அதுலலாம் வந்து நைஸாக பிஹேவ் ஆகுதோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பேர் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் அ டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்னஸ் இஸ் நாட் அ டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆனால் கனெக்டட்னஸ் இஸ் அ டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸோ இங்கே நான் வந்து இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன் இங்கே டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹோமியோ ஹோமியோமார்பிசம்னா வந்து என்னன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ டெஃபனிஷன் டெஃபனிஷன் எஃப்ரம் எக்ஸ் டி டு ஒய் டி ஒய் இஸ் செட் டு பி எ ஹோமியோ ஹோமியோமார்பிசம் செட் டு பி எ ஹோமியோ ஹோமியோமார்பிசம் எஸ் பைஜக்டிவ் எஃப் இஸ் கண்டினியூவஸ் எஃப் இன்வர்ஸ் ஆல்சோ கண்டினியூஸ் இது வந்து கண்டினியூவிட்டி மட்டும் இல்லை இன் அடிஷன் டு கண்டினியூவிட்டி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸு அதே நேரத்தில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒய் அதுவும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஸோ இப்படி நம்மளால் ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல முடிஞ்சுதுன்னா இந்த எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஹோமியோமார்ஃபிக் டு ஒய் ஸோ இந்த கேஸில் தென் விசே டு தென் விசே எக்ஸ் இஸ் ஹோமியோமார் டு ஒகே உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் எக்ஸாம்பிள் என்ன ஆர்இஸ் ஹோமியோமார் டூ ஆரிஸ் ஹோமியோமார் இப்போ வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி அதை எப்போ டோபலாஜிக்கலி இன்வெரியன் சொல்லுவோம்னா அது வந்து இட் இஸ் ப்ரிசர்வ்ட் அண்டர் ஹோமியோ இட் இஸ் ப்ரிசர்வ் அண்டர் ஹோமியோ மார்பிசம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டோஃபலாஜிக்கல் ஸ்பேஸ்னால் என்னன்னு சொல்கிறேன் ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு செட்டு இருக்குது அந்த செட்டில் வந்து ஒரு மெட்ரிக் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்ன ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட்டு இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு டீன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டூ 0 comma infinity satisfying the property distance between x comma y greater than or equal to 0 distance between x comma y equal to 0 if and only if x equal to y distance between x comma y equal to distance between y comma z x and distance between x comma z is less than or equal to டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒய் plus டிஸ்டன்ஸ் between ஒய் z வேர் எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் points இன் எக்ஸ் ஓகே இது வந்து ட்ரூ ஃபார் எனி த்ரீ பாயிண்ட்ஸ் இது வந்து எக்ஸ்கமா ஒயின்னு எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் இது ட்ரூவாக இருக்கணும் அதே நேரத்தில் இது ட்ரூவாக இருக்கணும் இப்போ மூணு பாயிண்ட் எடுத்தால் இது ட்ரூவாக இருக்கணும் இது வந்து triangle inequality இது ஸோ இதை வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம் இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனு அல்லது metric is, satisfying these த்ரீ கண்டிஷன் அப்படி இருந்ததுன்னா XD is இஸ் அ space ஸ்பேஸ் வந்து metric space நும் ஸ்பேஸ் சொன்னோம் இப்போ மெக்ஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லிவிட்டு அதில் வந்து ஓப்பன் செட்ஸு க்ளோஸ்டு செட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும் ஓகே ஸோ ஓப்பன் செட்ஸ் discuss டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஓப்பன் செட்ஸுக்கு என்னென்ன செட் properties வந்து so வெரிஃபை so. arbitrary union of arbitrary யூனியன் ஆஃப் open செட்ஸ் இன் எக்ஸ் இஸ் open இது நம்ம பார்த்தோம் ஓகே முதல்ல எம் டி செட் எக்ஸ் ஆர் ஓபன் இன் எக்ஸ்டி அதே நேரத்தில் ஆர்பிட்ரி யூனியன் செட்ஸ் இன் எக்ஸ் டிபன் இதையும் பார்த்தோம் அப்புறம் வந்து

அந்த கலெக்ஷனில் எவ்வளவு எலமெண்ட் இருக்கலாம் கலெக்ஷனில் ஃபைனைட் எலமெண்ட் இருக்கலாம் கவுண்டபிள் எலமெண்ட் இருக்கலாம் அன்கவுண்டபிள் ஓப்பன் செட்ஸ் கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அதோடைய யூனியன் வந்து ஓப்பன் தான் வரப்போகுது ஆனால் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஸோ இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தான் எடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து மெட்ரிக் ஸ்பேஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணதும் ஆனால் டோப்பலாஜிக்கல் ஸ்பேஸுங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு நான் எம்டி செட் இருக்குது ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா டிஃப்ரென்ஸுக்காக ஒய் வந்து ஏதோ ஒரு நான் எம்டி செட்டு இப்போ இதில் வந்து டவுங்கிறது வந்து பவர் செட் ஆஃப் ஒய் இஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஒய் ஓகே இஸ் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஒய் இதில் வந்து என்னன்னா ஒன்று எம்டி செட் ஒய் இது ரெண்டும் டவுங்கிற செட்டுக்குள்ள இருக்கு அதே நேரத்தில் டவு சேட்டிஸ்பைஸ் So, arbitrary union of members from other than the render property, arbitrary union of members of arbitrary union of elements from tau is again a member of tau, other again is a element is an element in ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டவ் இஸ் அண்ட் எலமெண்ட் இன் டவ் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ இங்கே நீங்கள் ஏதோ ஒரு கலெக்ஷன் எடுங்க ஏ ஆல்ஃபா இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ் அதாவது இந்த டவுங்கிற கலெக்ஷன்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஏ ஆல்ஃபாங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்துருக்கீங்க ஸோ இதுலேருந்து இப்படி இருந்ததுன்னா யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐ இங்கே வந்து ஆல்ஃபா இஸ் அ ஃப்ரம் சம் இண்டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம் யூனியன் ஏ ஆல்ஃபா இதுவும் வந்து தான் இருக்கணும் இதுவும் வந்து டவுனில் தான் இருக்கணும் ஸோ இது வந்து ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் அண்ட் எலமெண்ட் இன் டவ் இங்கே சேம் ஆர்குமெண்ட் தான் இங்கே ஓப்பன் செட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஓபன் செட்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் மூணாவது ப்ராப்பர்ட்டி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப்

அது வந்து இந்த டவுங்கிற கலெக்ஷனில் வந்து ட்ரூன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே டவ் வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ் டவ் வந்து சப்செட்ஸ் ஆஃப் ஒய்யை கண்டெயின் பண்ணியிருக்கு அதே நேரத்தில் எம்டி செட் இருக்குது ஒய் இருக்குது ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து டவ்லேயே இருக்குது ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டவ் இஸ் எகேன் எலமெண்ட் இன் டவ் இதெல்லாம் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த டவ்ங்கிறது வந்து டோபாலஜி ஆன் ஒய்னு சொல்லுவோம் தென் வைக்கமா டவ் இஸ் கால்ட டோபலாஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் கால் டோபலாஜிக்கல் ஸ்பேஸ் அண்ட் எலமெண்ட் ஓபன் செட்ஸ் ஓகே அதாவது இங்கே டவில உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சொல்லுவோம் வைக்கம் டோபலாஜிக்கல் ஸ்பேஸ் சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இந்த டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ்லையும் வந்து நம்ம வந்து கனெக்டட் செட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் கண்டினியூட்டியும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த அந்த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸுக்கு பேர் வந்து டோப்பாலஜி ஸோ அந்த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸுக்கு பேர் என்ன டோப்பாலஜி ஸோ அதோடைய ஐடியாஸ் வந்து இங்கே நம்ம மெட்ரிக் ஸ்பேஸஸில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் செட்ஸு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுலேருந்து இங்கே வந்து இந்த டோப்பலாஜிக்கல் ஸ்பேஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஹோமியோமார்ஃபிக்ங்கிற கான்செப்டை டிஃபைன் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்னென்னா கனெக்டட் செட்டு வந்து இட்ஸ் அ ஹோமியோமார்ஃபிக் ப்ராப்பர்ட்டி கனெக்டட் செட்டு வந்து இட்ஸ் அ டோ சாரி இஸ் கனெக்டெட் செட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸோ நான் டோபாலஜினா என்னென்னு சொல்லியிருக்கேன் டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா என்ன ஸோ ஒரு செட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டெஃபனிஷன் A set property, a set property in a topological space is preserved under homeomorphism, homeomorphism.

அதாவது கண்டினியூவஸ் இங்கே உதாரணத்துக்கு வந்து பிங்கிறது வந்து கனெக்டட்னஸ் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து கண்டினியூவஸ் இமேஜ் ஆஃப் அ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட் கன்டினியூஸ்க்கே வந்து ட்ரூ அப்போ வந்து ஹோமியோமார்ஃபிக் இமேஜ் ஹோமியோமார்பிக் அதாவது ஹோமியோமார்பிக்குங்கிறது வந்து அதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதே நேரத்தில் எஃப்பும் கண்டினியூஸ் இன்வர்ஸும் கண்டினியூஸ் ஸோ அப்போது வந்து கனெக்டட்னஸ் வந்து

டோப்பலாஜிக்கல் இன்னொரு செட் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ஆல்சோ ஏ டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே நன்றி